ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான சின்ன வெங்காய கார குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதை வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்குனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க கடாயை வச்சாச்சுங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காய கார குழம்பு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. ஆயில் சூடாயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 10 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், இப்போ பூண்டை சேர்த்துக்கலாங்க. அடுத்து காக்கில் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க சின்ன வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு வதங்கி விட்டாச்சுங்க. அடுத்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த டைத்துக்கு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போங்க 2 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்து நான் 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, சேர்த்துடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போங்க நம்ம 2 நிமிஷம் தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்து நான் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, இப்போ சேர்த்துடலாங்க. இப்போங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போங்க நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. இப்போங்க 1-3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுலாங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு எண்ணெய் பிஞ்சிற வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான சின்ன வெங்காய கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டைத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க.